நான் தொந்தரவு கொடுப்பேன், ட்ரெஸ் ஏதாச்சும் போடுங்க, சாப்பாடு ரெடி பண்ணுங்கன்னு. ஆனால் இப்போதான் தெரியுது அவங்களோட அருமை. என்னை மன்னிச்சிருமா? மனுஷனா பிறந்தா மாறணும், மாறணும். எங்க அம்மாவோட அருமை தெரியாம அவங்கள நான் வேலையாளாக ட்ரீட் பண்ணிருக்கேன் சார். ஐ ஃபீல் கில்ட்டி. எதற்காக சாரி கேட்கணும்? எதற்காக சாரி கேட்கணும்? ஒண்ணுமே இல்ல, ஏதாவது ஒண்ணு. இல்லாத போது எங்க அம்மா தான் எல்லாம், அதையே தெய்வம்னு. நீ கட்டுற வீட்டுக்கு அன்னைகள்னு பேர் வைக்கிறது முக்கியம் தராசா? இருக்கும் பொழுது பைக் வை, இருக்கும் பொழுது, இருக்கும் பொழுது அவர்களை கொண்டாட வேண்டும் என்றால் நீங்க ஒன்றும் அவங்களுக்கு பெருசா செய்ய வேணாம். கஷ்டம் கொடுக்காம இருக்கணும்னா நீங்க கொடுத்த கஷ்டம். எதற்காக சாரி கேட்க? அம்மாவை போய் சொல்லி ஏமாத்தி காசு வாங்கிட்டு வருவோம் சார். ஃபீல் பண்ண முடியுதா? என்ன அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க? கூலி வேலை செஞ்சு என் புள்ள படிக்கணும் என்பதற்காக செலவு கேட்கும் போதெல்லாம் பணம் தராங்க. ஆனா அதை எடுத்து நம்ம நல்லதுக்கு செலவு பண்ணலன்ற மனமார்ந்த மைண்டர் அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு. சிரிக்கிறதுக்கு இல்லை நேரம். நான் பேசணும், நீ பேசணும். அசிங்கப்படுறோம்ல, நமக்குள்ள ஆயிரம் கஷ்டம் இருக்குல்ல, அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறல. உன் சந்ததி, உன் குடும்பம், உன் பெற்றோர்கள் தினம் தினம் கவலைப்பட்டு இருக்கிறாங்களே, அவங்கள யார் பாக்குறது? அவங்கள யார் பாக்குறது? நமக்காக கை உடைக்க, உடம்பு உடைக்க, கண்ணீரை ரத்தமா சிந்தி வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே, அவங்கள யாரும் பாக்குறது? உனக்கு இது யாரோ என்ன பாத்துறாங்களேன்ற ஃபீல் இருக்க, ஆனா அவங்க தினம் தினம் கவலைப்பட்டு இருக்காங்களே, அவங்கள யாரும் பாக்குறது? ஃபீல் பண்ணும், ஃபீல் பண்ணும். எஸ்.